வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 3 பண்பாடு கவிதை பெயரில் மலைப்படுகடாம் அப்படின்றதான் கவிதை பெயர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மலைப்படுகடாம் யார் ஏற்றிருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்கவசிகனார். மலைப்படுகடாம் வந்து பெருங்கவசிகனார், மலை வந்து உயரமாக பெருசாக இருக்கும், ஸோ அதனால் பெருங்கவசிகனார் அப்படி ஷார்ட்கட் வச்சுப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நுழைய முன்னில் பார்ப்போம். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டும் இன்றைய கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றினர். அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது தினைச்சோறு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நுழைய முன்னில். வாங்க இந்த செயலடி பார்ப்போம். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒல் என கடும்போடு மலைந்து கன்று எரி ஒல் என கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி சேர்ந்த செயலை செப்பம் போகி அன்று அவன் அசகி அல் சேர்ந்து அல்கி கண்டு எரி உள் என கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போக்கி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அலங்கு கழை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி அலங்கு கழை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோன சிறிவின் வலம்படு நோன்தால் மான விரல்வேல் வயிறினம் வயிறியம் எண்ணினே மான விரல்வேல் வயிறியம் எண்ணினே. ஸோ அலங்கு கழைநரலும் ஆரிய படுக்கர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோன சிறிவின் வலம்படு நோன்தால் மான விரல்வேல் வைரியம் எண்ணினே நுண்மியில் போல நில்லாது புக்கு கிழவிர் போல கேளாது கிழியி செட்புலம்பு அகல இனிய கூறி பார்வுரை குறை பொய்த்த நெல்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெறுவீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடத்தில் வரக்கூடிய அடி 158 169 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சொல்லும் பொருளும் பார்ப்போம். அசையி இலைப்பாற்றி கடும் அப்படின்னா சுற்றம், கடும்னா சுற்றம், ஆறினா அருமை, வைரியம் அப்படின்னா கூத்தர், இரடினா திணை. ஸோ அசையினா இலைப்பாற்றி, கடும்புனா சுற்றம், ஆறினா அருமை, வைரம்னா கூத்தர், இரடினா திணை, அழுகினா தங்கி, நரலும்னா ஒலிக்கும், படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து, பொம்மல்னா சோறு, பொம்மல்னா சோறு. ஸோ இதுக்காக வாய்ப்பு இருக்குது, பொம்மல் அப்படின்றது வந்து சோறு, அழுகினா தங்கி, நரலும்னா ஒலிக்கும், படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து, வேவலை வேவலை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படி ஞாபகம் அப்படி ஷார்ட் கட் வச்சுங்க, வேவலை வெந்தது, வேவை வெந்து, சரிங்களா. இரடினா திணை, ஆறினா அருமை. ஓகே, இது வந்து சொல்லும் பொருளும். பாடலினுடைய பொருள் பார்ப்போம். நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வலம் நெறிந்து புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதலாம் இது, சரிங்களா. அதாவது இந்த பாட்டு வந்து யாரை போற்றி புகழ்ந்திருக்கிறாங்கன்னா நன்னனை வந்து புகழ்ந்து போற்றியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ பகலில் இலைப்பாற்றி செல்லுங்கள் அவங்கிட்ட சொல்கிறாங்க, பகலில் இலைப்பாறி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை
சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். எந்த வழியில் போனோன்னா அசோக மர பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவந்த பூக்களாம் அது, சரிங்களா. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அங்குள்ளவர்களிடம் பகைவர்களை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மனமும் வெற்றியுடைய நன்னனின் கூத்தர் என்று சொல்லுங்கள். ஸோ நன்னன் பற்றி சொன்னதுனால நன்னனுடைய கூத்தர் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா உங்கள் வீட்டுக்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அங்கே செயலில் வெந்த மாமிசத்தின், அதாவது சாரி நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அசையி கழுகி, அசையி கழுகி இதுமாதிரி இந்த இ சவுண்டு வந்ததுன்னா சொல்லிசை அலப்படை. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், சரிங்களா. ஸோ அசையி கழுகி அப்படின்னு வந்ததுனா சொல்லிசை அலப்படை. பருவு குருவுக்கண் இது பார்த்தீங்கன்னா செயலிசை அலபடை. பருவு குருவுக்கண் சரிங்களா, இது வந்து செயலிசை அலபடை. ஒரு சிலர் இது கேட்கலாம் இது வந்து இன்னிசை அலபடை தானே வரும், இங்கே எப்படி செயலிசை அலபடைன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து 3 அடிக்கு மேலே வந்துருந்துச்சுன்னா அது வந்து இன்னிசை அலபடியாக இருந்திருக்கும். பட் ஆனால் பருவு ஸோ இங்கே வந்து 2 அடியில் வந்ததுனால அது வந்து செயலிசை அலபடியாக இங்கே அளபெடுக்குது, சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விழுத்து சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வருவாயாக என்று கூறுதல் வந்து ஆற்றுப்படை. ஆற்றுப்படையினா என்ன அப்படின்னா ஒரு கூத்தன் வந்து அந்த நாட்டில் போயிட்டு அவன் வந்து அந்த நாட்டு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய அரசனையும் வந்து மகிழ்வித்து வரும்போது மற்றொரு கூத்தன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த வள்ளல்கிட்ட நான் போனேன், இந்த ஊருக்கு நான் போனேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பொண்ணும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க, நீங்களும் அங்கே போயிட்டு அவங்கள சிறப்பித்து மகிழ்வித்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தருவாங்க அப்படின்றது வந்து ஆற்றுப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து நூல்வெளி 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 583 அடிகளை கொண்டது. இதுக்கு வந்து கூத்தர் ஆற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா கூத்தர்கள் பற்றி சொல்கிறதுனால தான் இது வந்து கூத்தர் ஆற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. மலையை வந்து யானையோட உருவகப்படுத்துகிறாங்க, சரிங்களா. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவுசியினார் பாடியது மலைப்படுகடாம். ஸோ மலைப்படுகடாம் வந்து பெருங்குன்றூர் பெருங்கவுசியினார் பாடியிருக்கிறோம். இது வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டு, எப்படி ஈஸியாக ஞாபகம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மலை வந்து பெரிய பெரிய குன்றில் இருக்குது, பெரிய குன்று, அதோடு இல்லாமல் பெரிசாக இருக்குது. ஸோ பெருங்கவுசியினார் பெரிய குன்று பெருங்கவுசியினார் மலைப்படுகடாம். மலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிசா குன்று குன்றா இருக்குது, சரிங்களா. ஸோ பெருங்குன்றூர் பெருங்கவசியினார் பாடியது மலைப்படுகடாம் அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுல வந்து இந்த பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இந்த லைன் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பருவு குறை பொழித்த நெய்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெறுவீர் அப்படின்ற இந்த அடி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இதை பார்த்துக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தரேன் மலைப்படுகடம் பற்றி. இந்த மலைப்படுகடம் பார்த்தீங்கன்னா திணை வந்து பார்த்தீங்கன்னா புறத்திணை. மலைப்படுகடம் வந்து திணை வந்து புறத்திணை, சரிங்களா. பா வந்து ஆசிரியப்பா. அடி மொத்தம் வந்து 583 அடியை வச்சு கொண்டு இருக்கிறது, சரிங்களா. திணை வந்து புறத்திணை, பா வந்து ஆசிரியப்பா, அடி வந்து 583. மலைக்கு யானையை ஓமித்து மலையில் உண்டாகும் ஓசியை
கபாம் என்று சிறப்புத்தமையால் இதுக்கு வந்து மலை படுகடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யானையின் மத நீர் அப்படின்றது பொருளாம். கடாம் அப்படின்னா யானையின் மத நீர். இதுக்குண்டான வேறு பெயர் வந்து கூத்தராற்றுப்படைன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. பண்டைய இசைக்கருவி பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் மலைப்படுகடாம் தான். பண்டைய இசைக்கருவிகளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாலும் மலைப்படுகடாம் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.